என்னோட பேர் ஏ கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி, திருச்செங்கோடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ்லேருந்து சிசிஎஸ்சி 4 அப்படிங்கிற எக்ஸாம்லேருந்து சயின்ஸில் என்னென்ன கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சிசிஎஸ்சி கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 அப்படிங்கிறது இப்போ கவர்மெண்ட்டில் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதன் அடிப்படையில் விஓஓ குரூப் 4 எல்லா எக்ஸாமும் நடக்க போகுது. 10th குவாலிஃபிகேஷன், 15 கோடி கவர்மெண்ட்டுக்குள்ள நஷ்டங்கிறனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக எக்ஸாம் நடத்துறது போல ஒன்றா சேர்த்து நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு நடத்திருக்காங்க. சயின்ஸ்லேருந்து என்னென்ன கேள்விகள் வரும் அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சயின்ஸ்ன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக வரக்கூடியது இதயம் சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதயத்தை பற்றின தகவல்கள் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதயமும் ரத்தம் இதை ரெண்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதயம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதயம் 4 அறைகளை கொண்டது. மேலறை, மேல 2 அறைகள், கீழே 2 அறைகள் நம்ம படிப்போம். மேல இருக்கிறதுக்கு பேரு ஏட்ரியங்கள் அல்லது ஆரிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிறதுக்கு பேரு வென்ட்ரிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ முதல்ல இதயம் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நேரம் நம்ம நின்றுக்கணும். இந்த பக்கம் நமக்கு வலது, இந்த பக்கம் இடது. அந்த மாதிரி இந்த சைடுல இந்த பக்கம் இருக்கிறது வலது, இந்த பக்கம் இருக்கிறது இடது. இது ஏட்ரியங்கள் அல்லது ஆரிக்கல்கள் அப்படின்னு பேர் இந்த ரெண்டு ரூமுக்கும். சரி, இப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்னன்னா, இதன் வழியாக கீழ்ப்பெருஞ்சிறை, மேல் பெருஞ்சிறை, கொரநேரி சிறை அப்படின்னு சொல்லிட்டு சிறைகள், இந்த வழியாக அசுத்த ரத்தம் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகும். அசுத்த ரத்தம், அசுத்த ரத்தம்னா வேற எதுவும் கிடையாது. ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்துக்கு பேர் தான் அசுத்த ரத்தம் சொல்லுவாங்க. மறுபடியும் ஆக்சிஜன் வாங்கிட்டு அதே ரத்தம் தான் சுத்த ரத்தம்னு பேர் வாங்கும். சரி, இப்போ இதன் வெளிப்படையில் அதாவது வலது பக்கம் இருக்கக்கூடிய ஏட்ரியம், அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அறையில் அசுத்த ரத்தம் என்ட்ரி ஆகும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய வலது பக்கம் இருக்கக்கூடிய வால்வுகள் பார்த்தீங்கன்னா மூவிதல் வால்வுன்னு பேர் இருக்கு. இந்த மூவிதல் வால்வு வழியாக இந்த ரத்தம் இந்த ரூமுக்கு வந்துடும். இந்த ரூமோட பேரு கீழே இருக்கிறனால வென்ட்ரிக்கல், வலது பக்கம் இருக்கிறனால வலது வென்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கக்கூடிய ரத்தம் இங்க வந்து இதன் வழியாக வந்துட்டு இதன் வழியாக வந்து இங்க ஒரு டியூப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு ரூம்ல இருந்து இப்படி கீழே எந்த ஒரு ஹோல்ஸும் கட் ஆகாது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இந்த பக்கம் இப்படி போட்டு இந்த பக்கம் அங்கங்க ஹோல்ஸை போடுறேன். பார்த்தீங்கன்னா இதயம் வந்து அப்படியே கூம்பிய வடிவத்தில் இருக்கும். கூம்பிய வடிவத்தில் இருந்து எல்லா டியூப்பும் மேலே தான் போகும். இதுதான் முக்கியம். சரி, இப்போ இருக்கக்கூடிய இதன் வழியாக வந்து இதில் இருக்கக்கூடிய ரத்தமானது இதன் வழியாக வெளியே போகிடும். அசுத்த ரத்தம் நேராக போயிட்டு சுத்திகரிப்பதற்காக நுரையீரலுக்கு போகும். நுரையீரலுக்கு போகும். இந்த நுரையீரலில் போயிட்டு ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் அசுத்த ரத்தம், இந்த அசுத்த ரத்தமானது நுரையீரலுக்கு செல்வதால் இந்த இடத்துல நுரையீரலுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் ஆக்சிஜன் நிறைய இருக்கும். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நேராக ஆக்சிஜனில் இருக்கக்கூடிய அந்த நுண்ணி, அதாவது நுரையீரலில் இருக்கக்கூடிய நுண்ணி அறைகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் அந்த ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் போயிட்டு இந்த ரத்தம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த வழியாக இந்த டியூப் இந்த ரூம் வழியாக வந்துடும். இந்த ரூமுக்கு வரும்பொழுது இது இடது, மேலே இருக்கிறது ஏட்ரியம் இல்லைங்களா, ஆரிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இந்த ரூமில் வந்து என்ட்ரி ஆகிடும். இங்கே ஒரு வால்வு இருக்கு, இதுக்கு பேரு ஈரிதல் வால்வு அல்லது மெட்ரல் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுத்தமான ரத்தம் இதன் வழியாக வந்துட்டு மறுபடியும் இதன் வழியாக போயிடும். அதாவது இங்கே கூடிய ரூம் இருக்கக்கூடிய ரூம் வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல் வழியாக இந்த சுத்தமான ரத்தம் வந்துடும். இங்கிருந்துட்டு தான் தமனி, மகா தமனி அப்படின்றது கிளம்பும். தமனி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுத்த ரத்தத்தை கடத்துவது. ஒன்று பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, தமனினா சுத்த ரத்தம், சிறைனா அசுத்த ரத்தம். இப்போ சிறைகள் பார்த்தீங்கன்னா நம்ம மனித உடலை மேலே டியூப் மாதிரி தெரியும் பாருங்க, ஊசிகளை போடும் இல்லைங்களா, இது சிறைகள். இது அசுத்த ரத்தத்தை கடத்தும். இதில் ஆக்சிஜன் இல்லாத ரத்தம் இருக்கும். சரி, சுத்த ரத்தம் உள்ளுக்குள்ளே போகும். அது ஒரு எலும்பு மத்தியில் பாதுகாப்பாக உள்ளே போகும். உடலில் இருக்கிற அனைத்து பாகங்களுக்கும் தமனிகள் வழியாக சுத்த ரத்தம் பாஸ் ஆகும். சுத்த ரத்தம் அங்கே போயிட்டு தந்துகிகள் அப்படிங்கிறது அந்த எண்டாவது பாயிண்ட் இருக்கும். அந்த எண்டாவது பாயிண்டில் அந்த தந்துகிகள் கூட போயிட்டு அங்கேருந்து ரிலீவ் ஆகி வர்றதுதான் அசுத்த ரத்தம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதிலிருந்து ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சிருப்போம். இதில் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு அசுத்த ரத்தம் அதை தந்துகள் கிட்டேருந்து அசுத்த ரத்தம் வந்து இதுக்குள்ளே என்ட்ரி ஆகும். எங்கே, வலது அசுத்த ரத்தம் வந்து வலது இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஏற்றியங்கள், வலது ஏற்றியத்தில் என்ட்ரி ஆகும். அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய வலது வென்ட்ரிக்கலுக்கு பாஸ் ஆகும். வலது வென்ட்ரிக்கல்லிருந்து நுரையீரலுக்கு போகும். நுரையீரலிருந்து இடது ஏற்றியத்துக்கு பாஸ் ஆகும். இடது ஏற்றியத்திலிருந்து கீழே இடது வென்ட்ரிக்கலுக்கு ரத்தம் வந்து மகாத்தமினி வழியாக உடலின் அனைத்து பாகங்களுக்கு போயிடும். இதே ரத்தம் சர்க்குலேஷன், இந்த இதயத்துக்குள்ள எப்படி இந்த ரத்தம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை பார்ப்போம். இதில் நமக்கு சிசிஎஸ்சியில் கேட்கக்கூடிய குவஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதயம் எந்த லொக்கேஷனில் இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா மார்பு அறை, மார்பு அறைக்குள்ள அதாவது இரண்டு நுரையீரலுக்கு இடைப்பட்ட மீடியாஸ்டினம் என்ற பகுதியில் இதயம் வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு குவஸ்டின். அடுத்து
நுரையீரல் நமக்கு இப்போ முக்கியம் இல்லை. அந்த இதயத்தை சுற்றி பெரிகார்டிய உறை இருக்கு. அந்த பெரிகார்டிய உறை வந்து இரட்டை சுரால் செய்யப்பட்டிருக்கும், அதில் திரவம் இருக்கும். அந்த பெரிகார்டியல் திரவம்னு சொல்லுவாங்க. இந்த இதயத்தை சுற்றி இந்த பெரிகார்டியல் திரவம் என்ன பண்ணும் அப்படின்னா, இதயத்தை அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கும். இப்போ நம்ம நடக்கிறோம், ஜம்ப் பண்ணுறோம், அப்போ வந்து உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆகும். அந்த பாதுகாப்பது இந்த பெரிகார்டிய திரவம். இது ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரூம், இந்த ரெண்டு ரூமில் வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கக்கூடிய இந்த ரூமுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் இடைச்சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒரு டைம் எக்ஸாம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, இதை ரெண்டாக இப்படி பிரிக்கும் பொழுது மேலையும் கீழையும், அது மேலே ஏட்ரியம் அல்லது ஆரிக்கல், கீழே வென்ட்ரிகல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இதில் நம்ம எக்ஸாம் பண்ணி தெரிஞ்சுக்கிற விஷயம்னா, இது மூவிதல் வாழ்வு அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த வாழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழ்பெருந்திரை, மேல் பெருந்திரை, கொரோனரி வாழ்வுகள், இந்த பக்கம் இருக்கிறது மூவிதல் வாழ்வு. இங்கிருந்து நுரையல் தமணி அப்படின்னு சொல்லக்கூடிய இது, இந்த டியூப்லேயே போகிற இது வந்து அரைச்சந்திர வாழ்வு. இது வந்து மகா தமிழில் க்ளோஸ் பண்ணி என்ட்ரி பண்ணுறது, இது வந்து ஒரு அரைச்சந்திர வாழ்வு. ரெண்டு அரைச்சந்திர வாழ்வுகள் நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதை மட்டும் தான் அரைச்சந்திர வாழ்வுன்னு சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் தான். ஸோ இங்கிருந்து ஆக்சிஜன் அற்ற ரத்தத்தை நுரையீரலுக்கு கடத்திக்கும் போது நுரையீரல இருந்து இங்கே இந்த பக்கம் வருது. சரி, இதோட ஒன்று எக்ஸட்ரா நம்ம எக்ஸாம் தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இதயம் அப்படிங்கிறது பெரிகார்டிய திரவம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். பெரிகார்டியம், பெரிகார்டிய திரவம், இடையில இருக்கக்கூடிய ஏட்டுக்குள்ள வெட்டுக்குள்ள இடைச்சுவர், மூவிதல் வாழ்வு, இது ஈரிதல் வாழ்வு. ஈரிதல் வாழ்வுக்கு மிட்ரல் வாழ்வு அப்படின்னு வேறொரு பெயரும் உண்டு. அடுத்து மகா தமணி எங்கிருந்து கிளம்புது அப்படிங்கிற விஷயத்து மட்டும் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இதில் தமணி சுத்தரத்தம், அசுத்தரத்தம், சிறை அப்படிமோ. ஆனால் இங்கே இருக்கக்கூடியதில், அதாவது இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய வெட்டுக்கிலிருந்து நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அசுத்தரத்தத்தை கடத்தக்கூடிய ஒரே அந்த டியூப் எது அப்படின்னா நுரையீரல் தமணின்னு சொல்லுவோம். அசுத்தரத்தத்தை கடத்தக்கூடிய தமணி நுரையீரல் தமணின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நேர் ஆப்போசிட்டா நுரையீரல் இருந்து இங்க இருக்கக்கூடிய இதயத்துக்கு இடது பக்கம் வரக்கூடிய இந்த டியூபு, இந்த டியூபுக்கு பேரு நுரையீரல் சிறைன்னு சொல்லுவோம். சிறைனா அசுத்தரத்தம் தான் கடத்தும், ஆனா சுத்தரத்தத்தை கடத்தக்கூடிய ஒரே சிறை நுரையீரல் சிறை, அசுத்தரத்தத்தை கடத்தக்கூடிய ஒரே தமணி நுரையீரல் தமணி. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியமான கான்செப்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ரத்தம், இந்த ரத்தத்துல இருந்து என்னென்ன சொல்ல கேள்வி வரும் அப்படின்னா, மொத்தம் ரத்தத்துல வந்து 55% பிளாஸ்மா இருக்கு. அடுத்தது ரத்தத்தில் 3 ரத்த அணுக்கள், அதாவது சிவப்பணு, வெள்ளையணு, த்ரம்போசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவப்பணுக்கள், வெள்ளையணுக்கள், த்ரம்போசைட், இதுக்கு மட்டும் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி பிளாஸ்மா ரத்தத்தில் 55% இருக்கும். வெளியூர் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா 55% இருக்கும். அந்த பிளாஸ்மாவிலிருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய பொருள்கள், அதாவது பிளாஸ்மா புரோட்டீன் அப்படிங்கிறது கரிம கூறு அப்படின்றது ஒரு பாயிண்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, குளோபுலின் நோய் எதிர்ப்பாற்றலுக்கு உதவும். அடுத்து ஆல்புமின் அப்படிங்கிறது நீர் சமநிலையை உறுதிப்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரினேஷன் ரத்த முறைகளுக்கு துணை புரியும். இவ்வளவு தான் பிளாஸ்மாவிலிருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ரத்தத்தில் அந்த 3 அணுக்கள் இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளையணு, அது ஃபர்ஸ்ட் வந்து சிவப்பணு, செகண்டு வெள்ளையணு, மூணாவது வந்து த்ரம்போசைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். வெள்ளையணுக்கள் என்ன சிறப்பு, அந்த சிவப்பணுக்கள் என்ன சிறப்பு அப்படின்னா, சிவப்பணுக்கு பேர் இன்னொரு பேர் இருக்குது, ஆக்சிஜன் படகுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஆக்சிஜனை கடத்திட்டு போய் உடல் உறுப்புகளுக்கு சேர்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை மறுபடியும் கடத்தி கொண்டு வந்து சிறுநீரகத்துக்கும் போயிட்டு நுரையீரலுக்கும் கொண்டு போய் தள்ளுறது ரத்தம் தான். ஸோ இது ஒரு பாய்ம திசு அப்படின்னு சொல்லுவாங்க. திசு அப்படின்னா பேசிக்காக தெரிஞ்சுக்கோங்க, நாக்கு ஒரு திசு தான். இது வந்து பார்த்தீங்கன்னா திடமாக இருக்கும். இந்த ரத்தங்கிறது ஒரு திசு தான், பாய்மம், நீர் மாதிரி பாய்ஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு திசு, அதனால பாய்ம திசு அப்படின்னு ரத்தத்தை சொல்லுவாங்க. ரத்தத்தில் இன்னும் மேலும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிவப்பணுக்களுக்கு வந்து வாழ்நாள், இதனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 120 நாள். அப்போ வெள்ளையணுக்களுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 4 வாரங்கள். அப்போது த்ரம்போசைட் அதனுடைய வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 1 வாரம். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளையணுக்கள், அந்த சிவப்பணுக்களில் இருக்கக்கூடிய முக்கிய